Hello friends, welcome to South Tamil Nadu Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டை, தேங்காய் பால், வெங்காயம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய, ஏன்னா வெறும் வெங்காயம் போட்டு செய்யறதுனால கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 4 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இது சின்ன வெங்காயத்துலையும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா 6 மிளகாய் கீறி வச்சிருக்கேன். வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 பூண்டு நல்லா பொடிசா சீவி வச்சிருக்கிறேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொறி தேங்காய், அதை பாதி அரைச்சி பாதி தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப தேங்காய் பால் அவசியமாக இருக்காது. பொடிகள்னு பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி, வத்தல் பொடி நல்லா 1.5 ஸ்பூன் நிறச்சி எடுத்துருக்கு. சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாமே கம்மியாக தான் பொடிகள் போடணும், ஏன்னா முட்டை குழம்புக்கு வந்து அது தாங்காது. இப்போ வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. பதில் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும், அதில் தான் அந்த முட்டை குழம்போட டேஸ்ட்டே இருக்கு. பார்த்துக்கோங்க, முட்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது. நம்ம அந்த மசாலாக்கள் சேர்க்கறதுல தான் அதோட டேஸ்ட் வருது. அதனால் ரொம்ப பார்த்து இந்த குழம்பு வைக்கணும். இது முட்டையை நீங்கள் அவிச்சும் போடலாம், இல்லைன்னா உடச்சி ஊற்றி வைக்கலாம். கடைசியில் உடச்சி ஊற்றி வச்சா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடிகள் எல்லாத்தையும் வரிசையாக போட்டுடலாம். முதல்ல மஞ்சள் பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது சீரகப்பொடி, இது மல்லிப்பொடி, வத்தல் பொடி, எல்லாமே கொஞ்சமாக தான் போடணும். தேவைன்னா கூட போட்டுக்கிடலாம். இப்போ வெங்காயமும் இந்த பொடிகளும் நல்லா ஒன்றா கலக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். பொடியெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ஒன்றா கலந்துட்டு, இப்போ உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இறக்கிடலாம். தேங்காய் பால்லாம் ஊற்றாம முட்டையை அவிச்சு போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு இறக்கலாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம தேங்காய் சேர்க்கலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் இந்த இதை வைக்கலாம். இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் பால், இது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து முட்டையில் போடணும். முட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கணும், ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையை வேகவும் வச்சிட்டோம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது, எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் சைவமாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக அந்த குழம்பை எடுத்து சைவமாகவும் சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம இன்னும் முட்டை எதுவுமே போடலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துடலாம். நல்லா அந்த முட்டையை வந்து கீறி விட்டுருக்கேன் பாருங்கள், அப்புறம் அந்த குழம்பெல்லாம் நல்லா உள்ளே போயிடும். இங்கே முட்டை உடச்சும் இந்த ஸ்டேஜில் வைக்கலாம், ரெண்டு விதமாகவும் வைக்கலாம். இப்போ முட்டையை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப தண்ணியாக வைக்காமல் ஒரு திக்கான பதத்தில் இந்த குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். பொடி சப்போஸ் உங்களுக்கு வத்தல் பொடி கம்மியாக போட்டு பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கிடலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ முட்டை போட்டு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ குழம்பும் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், வெங்காயமும் குழம்புமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் உடச்சி ஊற்றணும்னா இந்த ஸ்டேஜில் போட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கனாலே, ஒரு சிம்மில் வச்சாலும் சரி, இல்லைன்னா
நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வச்சாலும் அந்த சூட்டிலே வெந்து முட்டை ரெடி ஆயிரும். இப்போ நல்ல டேஸ்டியான முட்டைக்குழம்பு தயாராகிட்டு இப்போ முட்டைக்குழம்பு தயாராகிருக்கு, நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த முட்டைக்குழம்புக்கு முக்கியமே வந்து நீங்கள் போடுற மசாலா, அந்த வெங்காயம் சேர்க்குற விதத்தில் தான் அந்த டேஸ்டே இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.